பட பத்து வெளியே வந்தாச்சு. நான் உக்காந்து பேசுறேன், பேசுறது ரொம்ப ஏன்னா இந்த 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 கண்ணாடி வச்சு நான் ரொம்ப ஆக்டிவிட்டியாக பண்ணலாம். இந்த கண்ணாடி வந்து வாங்கினேன் நான் காசு கொடுத்து. ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ அதே ஈவினிங் தான் நீங்கள் என்ன பார்த்துங்கிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் எல்லாம் கழிவு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். எங்கே வந்துருக்கிறேன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னதுக்குன்னா அவதார் பார்க்கறதுக்கு த மோஸ்ட் அவெயிட்டட். போய் பார்க்குறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஆஃப்டர் 13 இயர்ஸ் கப்பா ஃபேம் எனக்கு தெரிஞ்சுக்கோ 2009 வந்துச்சுல்ல அது 2009 தான் எனக்கு நாட் வந்துச்சு. 2009 வந்து அதோட நம்ம இப்போது சிடியில் பார்த்தா தெரியுமா நான் எப்போ தெரியுமா ஃபேம் இப்போ 6:20 தான் தாராளமாக பேசலாம். ஸோ என்னது நான் சிடியில் டிவிடியில் வாங்கி பார்த்தேன். 2009 நான் தியேட்டரில் பார்த்தேன். நான் 2009 நான் சிடி டிவிடியில் பார்த்தேன். டிவிடி பிளேயர் போயிட்டு வாங்கின்னு வந்து அப்படி பார்த்தேன். இப்போ பார்ட் 2 பார்த்தா தியேட்டரில் 3D பார்க்குறேன். எங்கே வந்துக்கிற பார்த்தீங்களா? வாங்க ஜாலியாக அப்போ என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி. அப்புறமா எங்கே பார்த்தீங்களா ஃபுல் இப்போ கிறிஸ்மஸ்க்கு இங்கெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஸோ உள்ளே வந்தாச்சு. நம்ம இன்றைக்கும் நேஹா இல்லாமல் தான் இந்த மூவியை பார்க்க போகிறோம். யாரும் உங்களுக்கு நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் அதை வந்து கொஞ்சம் மெடிக்கேஷனில் ட்ரெஸ்ட் இருக்குது ஜாலியாக. ஸோ வீட்டில் கிட்ட நம்ம தொந்தரவு பண்ணுறது வாண்டா ஃபேமிலி தான் இல்லைங்களா? ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம அதை தொந்தரவு பண்ணுறது வாண்டா, பட் ஜாலியாக போய் நம்ம போய் பார்க்கலாம். அது இன்னொன்று அதுக்கு அது பார்ட் 1 கூட பார்க்கலன்னு சொல்லிச்சு. அது அன்றைக்கே சொல்லிச்சுடே நான் வந்தால் கூட சும்மா உட்காந்து பத்து தானே ஆக்குவேன், ஏன்டா என்ன கொண்டு போற சும்மா டிக்கெட் காசு தானே வேஸ்ட்டு. இன்னும் நல்லது தான். ஸோ அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா இது நம்ம ஜாலியாக போகலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்புறமே நான் என் காஸ்டியூம் அடிக்கிறது சொல்லுங்க. ஆடே ஷார்ட்ஸ், அப்புறமா என் கால் நேற்று லெக் ஒர்க் அவுட் பண்ணிருந்தது பிடிச்சுன்னு கால் எனக்கு ஆடே ஃபுல் ஒயிட். அவன் லைட்டாக ஜாலியாக ஜொலிக்கிறேன்னா காமெண்ட்டில் சொல்லுங்க. நான் எப்படிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பாருங்கள் வெயிட் பண்ணிக்கிறேங்க. நான் சீக்கிரம் ஆடிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்து இத்தனை நாள் லேட் லேட்டாக வருவேன். அப்படி அச்சு பிச்சுன்னு ஓடி ஓடி வருவோம். இன்றைக்கி கரெக்டாக 6:15 ஓடி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் போர் அடிக்குதா அது இல்லாமல் சரி வேணாம் உள்ளே போனந்தோ கண்ணாடி மாட்டேந்தோ அப்படியே சுப்புன்னு போய் உக்காரலாம். ஆனால் என் சீட்டு ஓடி ஒன்று நான் சிங்கிளாக உட்கார் போகிறேன். நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் வந்து உக்காந்தாச்சு. இப்போ வந்து ஆனால் லாஸ்ட் கார்னர் சீட் பாருங்க எனக்கு என் மட்டும் முறையாக நான் என்ன சொல்கிறேன். பட பத்து வெளியே வந்தாச்சு. நான் உக்காந்து பேசுகிறேன், பேசுறது ரொம்ப நல்லா இருக்குதான். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பேஸ்மெண்ட் வந்தாச்சு. வண்டி எடுத்துன்னு டைரெக்டாக நம்ம அந்த இதுக்கிட்டேன் என்னது நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே உக்காந்து நம்ம க்ளீனாக மாஸ்தான் நிம்மதியாக உட்காந்து பேசலாம். ஆனால் சரியாச்சு மேம் மேம் இப்போ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 பாருங்கள் க்ரௌடு பாருங்கள் மூவிக்கு. ஆ பாட்டா அண்ணா இப்படிக்கு தெரியுமாண்ணா வாங்க உக்காந்துன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் இப்படிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ மூவி பற்றி இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம். க்ளீனாக கேளுங்க மூவி வந்து அது போனோம். இப்போ பாருங்கள் நான் பேக் டு வே போகிற பாருங்க 2009 அது நான் தியேட்டர் டிவிடிலேயோ பார்த்தேன், சிடி டைம்லேயோ பார்த்தேன். அப்புறமா எப்பயோ நாகக்குது தியேட்டரில் பார்த்த ஃபீல்க்குது. அப்புறமா டிவிடியில் தான் ரொம்ப போட்டு பார்த்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் இந்த பர்டிகுலர் மூவியை ஓடிடி பிளாட்ஃபார்முக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே போய் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுக்கோம். ஏன்னா ஃபேம் நான் எழுதி தரேன், தியேட்டரில் பார்த்தா தான் இந்த பர்டிகுலர் மூவி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பார்த்தே பாருங்கள். அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மூவி நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் விஷுவல் அது விஷுவல் அந்த எஃபெக்ட்ஸுங்கோ அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அந்த விஎஃப்எக்ஸு எப்படி சொல்ல வர்றது ஃபேம் அவுட் ஸ்டாண்டிங். நீங்கள் அந்த ஸ்பாட்டில் தான் நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும். அது நீங்கள் டிவியில் ஒரு நம்ம அது டெலிகிராம்லேயோ அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போட்டு பார்த்துடாதீங்க. அந்த வைபே நீங்கள் இது பண்ணிடுறீங்க. தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். 2009 வந்து அந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர் வைஸ் ஆகிடுச்சு. நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது லைக் ஓகே கேரக்டரே இல்லை நம்மளோட ஒரு ஸ்டோரி இருந்துச்சு அதில் இப்படி இப்படி தான் இப்படி இப்படி தான். ஆனால் இந்த இதில் நான் எந்த ஸ்பாயிலரும் தன்மாட்டேன். இதில் வந்து ஒரு கேரக்டருங்க இருக்கும், நீங்கள் அப்படியே உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும் நிறைய அப்படியே நீங்கள் கனெக்ட் ஆகினே போயிடுவீங்க. ஒரு ஒரு கேரக்டர் வைஸாகவே நீங்கள் கனெக்ட் ஆகினே அப்படியே கூட போயினேக்குவீங்க, அவங்க கூட போவீங்க. ரொம்ப சூப்பரான கேரக்டருங்களோ இருக்குது இல்லை. அதில் நீங்கள் நான் உங்களுக்கு ஸ்பாயிலர் ஏதோ தரமாட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் எனக்கு பிடிச்சிருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு இந்த இந்த மூவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுனா ஒரு ரிவெஞ்ச் ஒன்று வரும் ஃபேம் ஓகேங்களா. ரிவெஞ்சு அது ஒரு இடத்துல கண்ணில் தண்ணி வரும். நான் அதான் நான் எந்த ஸ்பாயிலர் இல்லை, கண்ணில் தண்ணியே வந்துச்சேன்னு நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ. நான் அழுந்து அழுந்துட்டேன் ஒரு 2 வாட்டி நான் அழுந்துட்டேன். என் கண்ணில் தண்ணியே வந்துச்சு.
அது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ணா. ஆனால் அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ரைட்டிங் ஆனால் அது ஃபேம். நான் ஒரு மாதிரி சினிமா அப்போ சொன்ன மாதிரி தான் ரசிக்குவேன் நான் ரொம்ப. அந்த பர்டிகுலர் கேரக்டரை வந்து எங்க தெரிஞ்சுக்கும் அந்த கேரக்டர் தான் மெயினாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனஸ்டாக ஃபீல் ஆகும். நான் சொல்லணும், நான் அப்படி சொல்லணும்னா என்ன சூப்பரான கேரக்டர் ஃபேம் அந்த பர்டிகுலர் கேரக்டர். ஏன்னா என்கிட்ட வேர்ட்ஸ் இல்லை, அந்த கேரக்டர் லவ் ஆயிடுச்சு எனக்கு. நான் விலாவரியா டி அது எப்போனா நீ கொஞ்சம் எல்லாம் நீங்கள் பார்த்து காமெண்ட்டில் சொல்லுங்க, அப்போ நான் நம்ம நாளைக்காடி நாளானிக்காடி பேசலாம், இல்லை நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேசலாம். ஏன்னா எல்லா தியேட்டரில் பார்த்து ரசிக்கணும். அது சூப்பரான கேரக்டர் ஃபேம். உங்களுக்கோ நீங்கள் கை தட்டுவீங்கோ விசில் அடிக்குவீங்கோ குஷி ஆகிடுவீங்கோ அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு மட்டும். எனக்கு ரொம்ப மனசு ரொம்பவே பிடிச்சிச்சு ஃபேம் அந்த கேரக்டர். அப்புறமா வந்து ஸ்டோரி வைஸில் சூப்பர் ஃபேம், எல்லாமே அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டோரி. எப்படி சொல்லுவதுன்னா பிரில்லியண்ட் ஜேம்ஸ் வியூ. அவர் அந்த அண்ணா அந்த அங்கிள் எங்கக்கிறார் ஏத்தனும். என்ன ஸ்டோரி ஃபேம் அண்ணா, அது என்ன ஸ்டோரி தெரியுமா? அது நான் சரியாக இருந்துச்சானா நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா ஸ்டார்டிங் சொன்னது தான், தேட்டரில் போய் பாருங்கள், தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கோ, தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க. ஓடிடிவி போகிறதுக்கு முன்னாடி தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. நல்ல 3D ஸ்பாட்டில் போய் பாருங்கள், 2D கூட வேண்டாம், 3D போட்டுக்கோங்க. விஷுவலில் என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல பாருங்கோ, தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடி பிளாட்ஃபார்மில் லிங்க்குக்கு இங்கெல்லாம் எத்திக்கு போடுங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் லைஃப் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேம், தேட்டரில் பாருங்கோ. எனக்கு இன்னும் அதே ஓடிங்கிறது என் தலையில், நான் இன்னொரு அடி கூட பார்த்தா பார்க்குவேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சூப்பராக பிடிச்சிச்சு ஃபேம். எனக்கு இந்த மூவியில் எதுவுமே டிசப்பாயின்ட்மெண்ட் இல்லை. ஃபுல் இந்த பத்து என்னது 2019 இன்னைக்கு வர 13 வருஷம் ஆகுது இன்னைக்கு வர, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எதுவுமே இல்லை. சூப்பராக நான் என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை பார்க்குற ஒரு நல்ல சூப்பரான வீடியோட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஃபேம். சூப்பராக இருந்துச்சாண்ணா, நான் என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கான. சத்தியமாக சொல்கிறேன் ஃபேம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் நான் மூவி பார்த்து. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை பார்க்குற ஃபேம். அதுக்கு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக இருக்கும். லவ் யூ டார்லிங். நம்ம சேனல் புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு போயிடுங்க. லவ் யூ டார்லிங். ஃப்ளாஷ் லைட் போட்டு பேசினா தான் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது முக்கியமாக புரியும். இப்போ எனக்கு ஃப்ளாஷ் லைட்லாம் எதுவுமே இப்போ அவ்வளோ ஒட்டாது. இப்போ நான் டைரெக்டாக எவ்வளோ நேரம்னா கூட இப்போ கனெக்டி பேசிக்கலாம். ஏன்னா ஃப்ளாஷ் அந்த லைட் கரெக்டாக பார்க்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியத்தானே. ஏன்னா இந்த 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 கண்ணாடி வச்சு நான் ரொம்ப ஆக்டிவிட்டியாக பண்ணலாம். இந்த கண்ணாடி வந்து வாங்கினேன் நான், காசு கொடுத்து இல்லை அவங்களே கொடுத்தாங்க ப்ளஸ் காசு கொடுத்தோ வாங்கினேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குதாண்ணா, சூட் ஆகிடுச்சு. இனிமேல் வண்டி ஓட்டும் போது போகும்போது 3D மூவி ஃபோனில் பார்க்கும்போது கூட யூஸ் ஆகும் ரொம்ப. ஆனால் படம் பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கண்ணாடி போட்டுருக்கும் போது என் சர்க்கஸுக்கு ஒரு லெவலுக்குதுன்றீங்களா? சரி மேம், எனிவேஸ் இப்போ நான் டைரெக்டாக அது கொஞ்சம் அந்த மீட் பால்ஸ் தூக்கினேன், வீட்டுக்கு போ, அங்கே போய் உக்காந்து நம்ம பேசுவோம்.